கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அப்போஸ்தலர் 27:25 வசனத்திலிருந்து நான் தியானிக்க போகிறேன். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று பவுல் சொன்ன வார்த்தை. I believe God that it will be just as it was told me. பவுல் அப்போஸ்தலன் எருசலேமுக்கு வந்த பொழுது யூதர் மத்தியிலே பிரச்சனை கலகம் உண்டானது. ஆகவே எருசலேமில் கலகம் உண்டானபடியால் யூதர் முன்பாக பேசுகிறான் முதல் முறை, இரண்டாம் முறை சேனாபதி முன்பாக பேசுகிறான், மூன்றாம் முறை சனகரிப் சங்கத்தில் பேசுகிறான், நான்காம் முறை ஃபேலிக்ஸ் தேசாதிபதி முன்பாக, பின்பு பெஸ்து தேசாதிபதி முன்பாக, ஆறாம் முறையாக அகிரிப்பு ராஜா முன்னாடி பேசுகிறான். ஆறு முறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். கடைசியாக நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று சொன்னபடியால் அகிரிப்பா ராஜா அவனை ரோமுக்கு அனுப்புகிறார். நீ ராயனுக்கு அபயமிட்டபடியால் நீ ராயனிடத்திலே போக கடவா என்று சொன்னார்கள். இவன் சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அங்கே அற்புதங்களை செய்தார். அகிரிப்பா ராஜா கூட சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் குறைய என்னை நீ கிறிஸ்தவனாக்குவதற்கு நீ சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்லுகிறார். பவுலை கர்த்தர் அழைத்தார், அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்து அழைத்தார். அப்போ சிலர் 9 அதை வாசிக்கிறோம். அதற்கு கர்த்தர், நீ போ, உன்னை இஸ்ரவேலுக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் அகிரிப்பா ராஜா முன்பாக அவன் பேசும்போது சொல்லுகிறான், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை, ஆகவே நான் போகும் இடமெங்கும் இயேசுவை அறிவிப்பேன் என்று சொல்லுகிறான். இங்கே பாருங்கள், அவர்கள் எல்லாரும் எருசலேமிலிருந்து இப்பொழுது ரோமுக்கு போக வேண்டும். அதிரமித்தியம் என்ற ஊரிலிருந்து முதலாவதாக கப்பல் ஏறுகிறார்கள். இந்த கப்பல் ஏறும் முன்பாக அந்த கப்பலிலே 276 பேர் இருந்ததாக நாம் இங்கே வாசிக்கிறோம். பவுல், அரிஸ்தர்க்கு, லூக்கா, இந்த மூன்று பேர் தவிர மற்ற யாவரும் கைதிகள் இருந்தார்கள், கப்பலாட்கள் இருந்தார்கள், மாலுமி கப்பலின் எஜமான், நூற்றுக்கு அதிபதி. இவ்வளவு பேரும் சேர்த்து 276 பேர் அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அதிரமித்தியம் என்றால் ஐ ஷால் அபைட் இன் டெத் என்று அர்த்தம். அதிரமித்தியம் என்றாலே ஒரு பயப்படுத்துகிற ஒரு ஊரா பேரா தான் இருக்குது. அது அதில் ஏறி 276 பேரும் அவர்கள் அந்த தானிய கப்பலிலே பிரயாணிக்கிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு கப்பலை போலத்தான். இந்த உலகம் கடலை போல இருக்கிறது. கடலில் போகிற கப்பலை போல இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் பிரயாணிக்கிறான். தன்னுடைய கப்பலிலே அவன் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறான். இந்த கப்பலிலும் அவர்கள் 5 காற்றுகளை எதிர்கொள்ளுகிறார்கள். 4 வசனத்திலே அவர்கள் சந்தித்த முதல் காற்றை வாசிக்கிறோம். எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே நாங்கள் ஓடினோம் என்று வாசிக்கிறோம். எதிர்காற்று, வாழ்க்கையிலே நாம் நினைத்த காரியம் நடைபெறாதபடி தடையாக எதிர் பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடை கற்கள், ஆப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் ஹிண்ட்ரன்ஸ் இன் அவர் லைஃப்ஸ் வென் வி ரன் இன் திஸ் வேர்ல்ட். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் வருகிற எதிர்ப்புகள் உண்டு. கர்த்தரை விசுவாசிக்கணும். நம்ம யோவான் 14:1 சொல்லியிருக்குது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எதிர்ப்புகள் வரல, கிறிஸ்தவ ஜீவியத்தில் எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்பு என்னும் காற்று வீசும்போது விசுவாசத்தோடு நாம் நிற்க வேண்டும், நம்பிக்கையோடு நிற்க வேண்டும். 7 வசனத்தில் பாருங்கள், காற்று எங்களை தடுத்தபடியினால், அடுத்து பாருங்க, தடுக்கும் காற்று வந்தது, வருத்தத்தை கொண்டு வரும் காற்று வந்தது. ஆகவே அவர்கள் வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் என்ற ஒரு துறைமுகத்துக்கு வந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என்ன எதிர்ப்பு வந்தாலும், தடுப்பு காற்று வந்தாலும் அவர் நல்ல துறைமுகமாக நமக்கு இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். தடுப்பின் மத்தியிலே அனுசரித்து அன்புடன் நாம் கீழ்ப்படிந்து செல்ல வேண்டும். அருமையானவர்களே, அப்படி சென்றபடியால் தான் இவர்கள் நல்ல துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இயேசு நல்லவர், அவர் மிகவும் நல்லவர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. மத்தை 11:28 வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார்.
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறேன். இப்பொழுது பாருங்கள், வெகு காலம் சென்றது, உபவாசம் நாளும் கடந்து போனது, இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசமாகிறதற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி சொல்லுகிறார். மனுஷரே, இந்த கப்பல் யாத்திரை சரக்குக்கு கப்பலுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று நான் காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஏனென்றால் செப்டம்பர் 14 முதல் நவம்பர் 11 தேதி வரை கடலிலே பிரயாணம் பண்ணுவது அபாயகரமானது என்பதை அறிந்து வைத்திருந்தான் ஏற்கனவே 3 முறை கப்பல் சேதத்தில் இருந்த பவுல். அவர்களை எச்சரிக்கிறான், ஆனால் அவர்கள் கேட்டபடியில் அங்க பாருங்க, மாலுமி நூற்றுக்கு அதிபதி போய் நேரம் போய் பவுல் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நேரம் மாலுமிட்ட போறான், கப்பல் எஜமானன்ட்ட போகிறான். இப்படி இவர் சொல்கிறாரு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரே, நம்ம என்ன செய்யலாம்? அதெல்லாம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊழியக்காரர் சொல்கிறது அவங்க கேட்கல, அவர் சொன்ன எச்சரிப்பை அவங்க கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு சிறை கைது. அஃப்கோர்ஸ் தேர் நாட் சப்போஸ் டு கிவ் எனி ரெஸ்பெக்ட் டு ஹிம், பட் த லார்ட் வாஸ் வித் பால். ஆண்டவர் பாருங்க, அந்த துறைமுகத்தில் மழை காலத்தில் தங்கிறதுக்கு சரியாக இருக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் அப்படி தள்ளி போகலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆலோசனை கொடுத்தாங்க. உடனே அவர் அதை விட்டு கொஞ்சம் வராரு. தென்றல் காற்று அடிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் தென்றல் காற்று அடிக்கிற நாட்களும் இருக்கும். அல்லேலூயா. தென்றல் அடிக்கிற நேரம் சந்தோஷமாக இருக்கும். ஆமாம். இந்த சுனாமி வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மந்தாரமாக இருந்தது, ஜில்லுன்னு ஒரு காற்று அடித்தது, ரொம்ப ரம்யமாக இருந்தது, இருண்டு இருந்தது, காற்று நல்லா ஜில்லு ஜில்லுன்னு அடிச்சு. கொஞ்சம் நேரத்துக்குள்ள கடல் பொங்கி கடல் நீர் ஊருக்குள்ளே வந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி கிளைமேட் வரும்போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தென்றல் காற்று அடித்த உடனே அவங்க சாதிச்சிட்டதான் நினைச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள 14 வசனத்துக்கு அடுத்து வாசிக்கிறோம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே இரோக்கிலிதோ நின்ற கடுங்காற்று மோதிற்று. 4 காத்து வருது, கடுங்காற்று 230 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துச்சான். வெகு வருத்தத்தோடு, முதல்ல வருத்தத்தோடு நல்ல துறைமுகம் வந்தாங்க, நல்ல துறைமுகத்தை தாண்டி வந்து இப்போ வெகு வருத்தத்தோடு படகை வசப்படுத்தினார்கள். என்ன செய்யறதுன்னே தெரியல. வாழ்க்கையில் இப்படி புயல் வரும்போதெல்லாம் அநேக இழப்புகள் நேரிடும் அல்லவா? ஆனால் பவுல் இன்னும் தைரியமாக இருக்கிறார். எல்லாரும் பயந்து போய் இருக்கிறார்கள். இதோடு முடியவில்லை. 5 ஒரு காற்று பாருங்க, 18 வசனத்தில், மேலும் பெரும் காற்று மழை. மழை பெஞ்சா பண்ணிக்கலாம், சமாளிச்சுக்கலாம், ஆனால் காற்றும் மழையும் சேர்ந்து அடிச்சதுன்னா சேதாரம் அதிகமாக. கப்பலோட நிலைமை எப்படி தெரியுமா? கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதனால் கப்பலில் இருக்கிற வெயிட்டெல்லாம் குறைக்கணும்னு கப்பலில் இருக்கிற தளவாடங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சாங்க. மழை பெய்யுது, இரவா பகலான்னு தெரியல. தேர் வாஸ் நோ சன், நோ ஸ்டார்ஸ், தேர் வாஸ் நோ வே டு எஸ்கேப். And there was no hope for their life. ஏனென்றால் வாழ்க்கையில் நம்பிக்கை, தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று என்று வாசிக்கிறோம். அப்பதான் பவுல் ஒரு காரியம் செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? 21 வசனத்தில், அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே என்று பேச ஆரம்பித்தார். There was a fearless man called Apostle Paul who stood in the midst of fearful people, hopeless people, those who expect help from above. அங்கே தான் நின்று அவன் பேசுகிறான். என் சொல்லை கேட்டு உங்களுக்கு இந்த வருத்தமும் சேதம் வராதபடி என் சொல்லை கேட்டு நீங்கள் கிரேத்தா தீவிலே விட்டு புறப்படாமல் இருந்தால் நலமாயிருந்திருக்கும்.
இப்பொழுது நீங்கள் திடமனதா இருங்கள் என்று அவர்களுக்கு அவன் ஆலோசனை சொல்லுகிறான். நல்லா கவனிங்க, இங்க தான் பவுலுடைய மினிஸ்ட்ரி ஆரம்பமாகுது. நடக்கிறது நடக்கட்டும்னு அவன் இருக்கலாங்க, அவன் ஜபத்தை விடல, தைரியத்தை விடல, விசுவாசத்தை விடல. பவுல் பேச ஆரம்பிக்கிறான், திடமனதா இருங்கள் என்று பேசுகிறான். ஆறுதல் சொன்னான் பவுல், நீங்கள் திடமனதா இருங்கள் என்று ஆறுதல் சொல்லுகிறார், தைரியம் சொல்லுகிறார், ஆலோசனை சொல்லுகிறார், உதவி செய்கிறார். இந்த மூணு காரியத்தையும் செய்கிறார். எப்படி ஆறுதல் தைரியம் சொல்லுகிறார் பாருங்கள். என் முதல் காரியமா 22 வசனத்துல, கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அவங்க எத்தனை நாளா சாப்பிடலன்னு போட்டிருக்கு தெரியுமா? 14 நாளா ஒன்னு சாப்பிடல. அவ்வளவு சாப்பிட்டுருக்க மாட்டான், நாளைக்கு உயிரோட இருப்பமான்னு தெரியாது, அப்படி ஒரு சூழ்நிலை. அப்பதான் பவுல் சொல்லுகிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவோ பண்ணினான். பயப்படாதீங்க, ஆண்டவர் என்ற பேசியிருக்கிறாரு, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். எனக்கு என்ன சொன்னார்? நீ ராயனுக்கு அபயமிட்டிருக்கிறாய், நீ ராயன்ற போகணும்னு சொன்னார். எனக்கு என்ன சொன்னார்? நீ ராஜாக்களுக்கு என் நாமத்தை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். என்னிடத்தில் என்ன சொன்னார்? இவர்களை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னார். யாக்கோபுக்கு சொன்னார், 28:15 வசனத்தில், ஆதியாகமம் 28:15 யாக்கோபோடு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்னார், உனக்கு முதிர் வயதிலே ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னார். 25 காத்திருந்து ஒரு ஈசாக்கை பெற்றார். ரோமர் 4 அவன் விசுவாசத்தோடு இருந்து செய்தான். அருமையானவர், ஆண்டவர் சொன்னதை அப்படியே தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்து காட்டினார். அவர் சொன்னபடியே நடக்கும். யோபு சொல்லுகிறார், கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களிடத்திலே சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். காற்று அடிக்கலாம், புயல் வரலாம், பெருங்காற்று, கடுங்காற்று, தடுக்கும் காற்று என்று நிறைய காற்றுகள் வரலாம். கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை நிறைவேற்ற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பவுல் அந்த தைரியத்தில் தான் சொல்லுகிறார், என் நிமித்தம் உங்க எல்லாரையும் காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார், தயவு காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, தேர்தல் சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறார். அவங்க ஒன்று சாப்பிடாம இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்றான் பாருங்க, 33 வசனத்துல பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 ஒன்று சாப்பிடாமல் பட்டினியா இருக்கு, ஆகவே போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் தலையில் இருக்கிற தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்று அவர்களுக்கு ஷோரிட்டி கொடுக்குறான். அப்போ எல்லாருக்கும் முன்பாக எழுந்து முதலாவதாக அவன் அப்பத்தை எடுத்து ஜபம் பண்ணி அவன் சாப்பிடுகிறான். அவனை பார்த்து எல்லாரும் சாப்பிடுகிறார். இப்பொழுது யாரும் மதிக்காத, யாரும் மதிக்காத, பேச்சை கேட்காத அந்த பவுல் இப்பொழுது எல்லாருக்கும் முன்பாக எழுந்து தைரியமாய் பேசின பின்பு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வருகிறது, ஆண்டவர் இவன் நிமித்தம் தயவு பண்ணுகிறார். அங்கே ஒரு பேசஞ்சராக பவுல் இருந்தாலும் எல்லாத்துலேயும் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றான். இந்த கப்பலாட்கள் வந்து படவை இறக்குற மாதிரி, நங்குரத்தை அறுக்கிற மாதிரி லைஃப் போட்ஸை இறக்க பார்க்குறாங்க. லைஃப் போட்ஸை இறக்கிட்டேன்னா அந்த லைஃப் போட்ஸில் ஏறி இவங்க தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறாங்க. கப்பலில் இருக்கிறவங்க, கப்பல் ஆட்கள், கப்பலில் வேலை செய்கிறவங்க, உயிர் பயம். பவுல் அதை பார்த்து விட்டார். 120 இடத்துல போய் சொன்ன பொழுது அந்த லைஃப் போட்டுக்கு வர்ற கயிறு அறுத்து விட்டுட்டாங்க. அவங்க நீந்தி போயிடலான்னு நினைக்கிறாங்க. அவங்கள விட்டுறாதீங்க, அவங்க கடைசி வரைக்கும் நமக்கு வேணும்னு சொல்கிறான். எப்பொழுதும் பாருங்க, பவுல் கவனமாகவே இருந்தார். எனக்கு அருமையான உள்ளே, நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
பதினாலு நாள் சாப்பிடாதவங்க இப்ப எல்லாரும் சாப்பிட்டு திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். அனைவரும் சாப்பிட்டு திருப்தியான உடனே இன்னும் வெயிட்டை குறைக்கணும்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே தளவாடங்களை எரிஞ்சிட்டாங்க, கொண்டு வந்த சரக்கெல்லாம் கடலில் போட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது கோதுமை தான் இருக்குது. அந்த கோதுமையும் எங்கள் கைகளினாலே எடுத்து நாங்கள் எரிந்து கப்பலை லகுவாக்கினோம். லகுவாக்கி நங்குரந்தெல்லாம் அறுத்து கடலில் விட்டுட்டு தரை தட்டும்படியாக போய்கொண்டே இருந்தார்கள். ஒரு கரை பட்டது, அந்த கரைக்கு நேராக போனார்கள். அதுலேயும் நூற்றுக்கு அதிபதி ஒரு காரியம் செய்தார். பவுலை காப்பாற்றுறதுக்காக நீந்தி போக முடிஞ்சவங்க நீந்தி போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்கள அந்த நீந்தி போகும்போது அவங்கள கொன்று போடணும்னு போர்ச்சேவகர் யோசனையாக இருந்தாங்க, ஏன்னா தப்பிச்சு போயிடுவாங்கன்னு. நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து அந்த யோசனையை தடுத்து நீந்த தக்கவங்க முந்தி போங்க, மற்றவங்கெல்லாம் பலகைகளையும் மற்ற துண்டுகளையும் பிடிச்சி நீங்கள் போங்க. எப்படியோ எல்லாரும் கரை சேர்ந்துட்டாங்க. இந்த சம்பவத்தில் நாம் பார்க்க வேண்டிய ரெண்டாவது காரியம் 44 வசனம். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார். 3-4 கொரோனா அலை முடிஞ்சது, நாம் தப்பி கரை சேர்ந்துட்டோம். இன்னும் போக வேண்டிய பிரயாணம் இருக்குது, இன்னும் ரோமுக்கு போய் சேரலை. இப்போ பாதி தூரத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் தப்பி கரை சேர்ந்துட்டாங்க. யார் நிமித்தம் தெரியுமா? பவுல் நிமித்தம். இப்பொழுது பவுல் கேப்டனாக மாறிட்டான். கேப்டனாக இருந்தவன் ஒன்றும் செய்ய முடியலை. பவுல் சொன்ன வார்த்தையின்படி எல்லாரும் கேட்டதுனால அவன் ஆண்டவர் அவன் கூட இருந்து அடித்த விடுதலை எல்லாருக்கும் அந்த தயவு கிடைக்க பண்ணினார். இப்போ பாருங்க, தப்பியாச்சு கரைக்கு வந்தாச்சு. 3வது காரியம், மெலித்தா அப்படின்ற தீவுக்கு வந்தாங்க. அந்த மெலித்தா தீவு இன்னைக்கும் இருக்குது. 20 மைலுக்கு 12 மைல் அந்த சுற்றளவு தான் அதில் இருக்குது. 20 மைல் நீளம், 12 மைல் அகலத்தில் அந்த தீவு மால்டா என்று இன்னைக்கும் இருக்கிறது. அந்த தீவுக்கு போனாங்க. போய் ரொம்ப குளிர் நேரம், மழை நேரம் இல்லையா, குளிர். அதனால் விறகு பொறுக்கி போடும்போது பவுலும் விறகு பொறுக்கி போட்டான். விறகு பொறுக்கும்போது அந்த விறகுல இருந்த ஒரு விரியன் பாம்பு இவன் கையை கப்பிட்டு, இவன் கையை கப்புன உடனே அந்த தீவார் பார்த்து சொல்கிறாங்க, இவன் யாரு, இவன் எல்லாரையும் விட்டுட்டு 276 பேர் இருக்கிறாங்க அந்த தீவில், இவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க, அதில் அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த கப்பலில் வந்து இந்த கைதியை பிடிச்சிக்கிறாங்களே, இந்த கைதி யார்? ஆமாம், இவர் ஒரு கைதி, இவரை ரோமுக்கு போயிட்டுருக்கிறாரு. என்ன பாவம் செஞ்சாரோ தெரில, கடல்லேருந்து தப்பிச்சாலும் இவர் தலை விதி இவரை விடலை, இவர் சீக்கிரம் செத்து போவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பவுலுக்கு ஒன்றுமே ஆகலை. பவுல் அந்த பாம்பை எரிகிற தீயிலே உதறி தள்ளி போட்டு, அவங்க அப்படி ஏன் நினைக்கிறாங்கன்னா, இந்த மால்டா தீவில் கடவுளை அவங்க கும்பிட்டது வந்து ஹெர்குலிஸ் என்கிறவன். அந்த கடவுளுக்கு பேர் ஹெர்குலிஸ். இந்த ஹெர்குலிஸ் தொட்டிலில் இருக்கும்போது, சிறு குழந்தையை தொட்டிலில் இருக்கும்போது ரெண்டு பாம்புகளோட போராடி ஜெயிச்சவனா, அவனை தெய்வமாக கும்பிடுறாங்க. இப்போ இவனை பாம்பு கடிச்சதுனால இவன் மனுஷனாக இருந்தால் செத்து போயிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த விஷப்பாம்பு குடித்தோம், விஷப்பாம்பு கொத்தி அவன் சாகலை. மார்க்கு 16:17 ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி பவுலுக்கு ஒரு தீமையும் வராமல் அவன் எல்லாரையும் போல இருப்பதை கண்டு வேறு சிந்தையாகி, கைதியாக இருந்தவன், அசட்டை பண்ணப்பட்டவன், கப்பலில் கேப்டனாக எண்ணப்பட்டவன், இப்பொழுது திரும்பவும் கைதியாக எண்ணப்பட்டவன், அவன் மேலே தவறான குற்றச்சாட்டு, இவன் ஏதோ குற்றம் சொல்லிட்டு வந்திருக்கிறான், அதனால் கடவுள் இவனை விடமாட்டான்றார், இவனுக்கு தீங்கு வருதுன்னு சொல்லப்பட்டவன், இப்பொழுது அவனை தேவன் என்று சொல்லுகிறார்கள். தேவன் என்று சொல்லுங்க, அவங்க கேட்டிருப்பாங்க, என்னாச்சு உனக்கு, யாருக்கா கடிச்சிருந்தா செத்துருப்பாங்களே. அப்போ அவன் சொல்கிறான், நான் ஆண்டவரை நம்புகிறேன், இந்த நேரத்தில் எந்த உதவியும் போக முடியாது, அவரை தவிர வேற கதி இல்லை, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார் என்று சொன்னபோது அந்த புபுலியு என்ற அந்த தீவுக்கு முதலாளி அல்லது அவன் தான் சீஃப் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்கிறாங்க, அவனுடைய தகப்பனுக்கு இரத்த பேதி ஜுரம், நேரம் என் தகப்பனுக்கு இந்த தேவன் உதவி செய்வாரான்னு கூப்பிட்டு போகிறான். அங்கே போன அந்த முதலாளி உடைய அப்பாவுக்கு சுகம் கிடச்சிருச்சு பவுல் ஜபம் பண்ண உடனே. அதை கேள்விப்பட்ட தீவார் எல்லாரும், வியாதியஸ்தர் எல்லாரும் வந்து பவுலிடத்தில் ஜபம் பண்ணுகிறார்கள், எல்லாரும் சுகம் பெறுகிறார்கள்,
எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். நடந்தது. எல்லாரும் உயிரோடு கரை சேர்ந்தார்கள், தப்பி கரை சேர்ந்தார்கள். மூன்றாவது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். பாம்பு கடிச்சது நன்மைக்கு தான். பாம்பு கடிக்கலன்னா அந்த தீவார வீரன் சுவிசேஷம் சொல்லியிருக்க முடியுமா? குபுலியோடைய தகப்பன் வந்திருப்பாங்களா, எனக்காக ஜபம் பண்ணுங்கன்னு வந்திருப்பாங்களா? அங்க கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க. தங்கி முடிச்சு திரும்ப கப்பல் இருக்கும்போது இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அதுல கப்பல்ல ஏத்துனாங்க. ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நன்மைக்கு தான். எருசலேமில் ஆரம்பித்து இந்த மெலிதா தீவு வரைக்கும் வட்டப்பட்ட பாடுகள், கர்த்தர் அவரை கொடுத்த ஆறுதல் எல்லாமே நன்மைக்கு தான். அதெல்லாம் தாண்டினதுனால தான் இப்போ இந்த மெலிதா தீவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. யாருக்கு ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார் தெரியுமா? ரெண்டு கண்டிஷன் இருக்கு இந்த ரோமர் 8:28 படிக்கணும். முதலாவது கண்டிஷன், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அழைப்பு இருக்கு. அவர் நம்ம எதுக்காக அழைச்சாரோ அந்த அழைப்புல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் நன்மைய தீமைய நன்மைய மாற்றலாம். ரெண்டாவது காரியம், அப்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக எல்லாம் நடக்கும். யோசேப்பு ஆண்டவரிடத்துல நல்ல அன்பு வச்சிருந்தான். அவன் வாழ்க்கையில் எவ்வளோ தீமை நடந்தது. அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போனார். கொலை செய்யும்படி திட்டமிட்டு அவனை குழியிலே போட்டார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், அவனை விற்றது நன்மையா தீமையா? விற்காவிட்டால் அவன் எகிப்துக்கு போயிருக்க மாட்டான். விற்க போய் தான் அவனை எகிப்துக்கு அனுப்பினார்கள். இவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் கர்த்தர் இவனுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை அப்படியே வெளியே சொல்லிட்டான். ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை அப்படியே செய்து காட்டினான். அவன் கண்ட சொப்பனம், அவன் கண்ட தரிசனம், அவன் கண்ட காட்சி, அதை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றினார். நிச்சயமா நடக்குது. ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. நான் மனிதன் அல்ல பொய் சொல்லுவதற்கு. நான் கர்த்தர், நான் மாறாதவர். மனிதன் மாறி விடுவான், தேவன் மாற மாட்டான். சரி, அங்கிருந்து அவனை விற்று போட்டார்கள். அவன் இஸ்மவேலர்கள் அவனை கொண்டு போய் விட்டார்கள். போத்திப்பார் வீட்டில் வேலைக்காக போயிட்டான். நன்மைக்கா தீமைக்கா? நன்மைக்கு தான். அடிமையா போயிட்டான். நன்மைக்கு தான். இவன் மேல பொய்யா குற்றச்சாட்டு பண்ணி சிறைச்சாலையில போட்டாங்களே, நன்மைக்கு தான். இந்த தீமையெல்லாம் சேர்த்து வச்சு அவனுக்கு நன்மையா அந்த எகிப்தின் தேசத்துக்கு அதிபதியா ஆண்டவர் மாத்திட்டார். அவனை எவ்வளவு அடிச்சிருப்பாங்க, எவ்வளவு சித்திரவதை பண்ணிருப்பாங்க. நம் வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது, அவர் நம்மை அழைத்த அழைப்பில் இருந்து தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தன் சகோதரரை பார்த்து யோசேப்பு சொல்லுகிறார், என்னை நீங்கள் விற்று போட்டதற்காக நீங்கள் விசனப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தரே என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். நீங்கள் விற்று போடலை, உங்களை விற்று போடும்படிக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டார். நீங்க அதுக்காக விசாரப்பட வேண்டாம். உங்களை ஜீவரட்சனை செய்யும்படிக்கு கர்த்தரே என்னை இங்கே அனுப்பினார் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில் எத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கடந்து வந்திருப்பீங்க, எத்தனையோ மனிதர்களின் துரோகம், தோல்விகள், நஷ்டங்கள், துயரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது அவைகளெல்லாம் நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு செலுத்த. அது மட்டுமல்ல, 29 ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எதற்கு முன் குறித்தார் தெரியுமா? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலை போல நாமும் அந்த சாயலை அடைய வேண்டும் என்பதற்காக நம்மை அவர் தெரிந்து கொண்டாராம். நம்மிடத்திலே ஆண்டவருடைய சாயல் இருக்கிறதா அருமையானவர்களே? ரெண்டு விதமான சாயல் நம்மிடத்தில் இருக்குது. ஒன்று,
இன்னர் இமேஜ், இன்னொன்று அவுட்டர் இமேஜ், அல்லது இன்னர் கெப்பாசிட்டி அல்லது அவுட்டர் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். வெளிப்புறமான சாயல், உள்புறமாக உள்ளான சாயல். உள்ளான சாயலை பார்க்க முடியாது, வெளிப்புறமான சாயலை எவரும் பார்க்க முடியும். வெளிப்புறமான சாயல் என்றால் என்ன தெரியுமா? வெளியரங்கமாய் தெரியும் அளவுக்கு நாம் நமக்கு கொடுத்த தாளந்துகள், திறமைகள். உள்ளான சாயல் கர்த்தருடைய குணம், ஆவியின் கனிகள், ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், அன்பு, இரக்கம், கருணை, சகிப்புத்தன்மை, இவையெல்லாம் உள்ளான சாயல். தாழ்மை, மனத்தாழ்மை, இதெல்லாம் உள்ளான சாயல். பரிசுத்தம் உள்ளான சாயல். அப்படிப்பட்ட ஒரு சாயலை நாம் உடையவர்களாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, பவுலுக்கு விரியன் பாம்பு கடிச்சது நன்மையா தீமையா? தீமை அல்ல, அதை உதறிவிட்டான். அவன் எப்படி உதறிவிட்டானோ அப்படி நீங்கள் உதறிவிட வேண்டும். உதறிவிட்டுருங்க, கவலையை உதறிடுங்க, துயரத்தை உதறிடுங்க, துன்பத்தை உதறிடுங்க, துக்கத்தை உதறிடுங்க. அது தீயில கரைஞ்சி சாகட்டும். அந்த பாம்பு ஆள் தெரியாம கடிச்சிட்டு பவுலை காலி பண்ணிடணும்னு நினைச்சு கொண்டு வந்தது. அஞ்சு காற்றுகள் அனுப்பிச்சு, அஞ்சு காற்றுல தப்புனவன் இப்ப பாம்பு வந்து மாட்டினாலும் அதுலயும் ஆண்டவர் தப்ப வைத்தார். ஏனென்றால் அவர் சொன்னதை ஒரு நாள் மாற்றவே மாட்டார், மாற்றவே மாட்டார். கப்பலில் அவன் சந்தித்த ஐந்து காற்றுகள், மெலித்தாவிலே விரியன் பாம்பு கடித்தது, அந்த தீவார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக அந்த காரியத்தை. விசுவாசத்தை கிரியையில காட்டும் போது ஒரு சின்ன ஆரம்பம் தான், ஆனா ஆண்டவர் அதை மகிமையா முடிய பண்ணுவார். பவுல் ரோமாபுரிக்கு சென்றான். ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து இருந்து ரோமாபுரியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். அவனை வீட்டு காவலிலே வைத்தார்கள். அவனை மறுபடியும் அவனுக்கு கனம் கிடைத்தது அந்த மெலித்தா தீவில். அங்கே வாசிக்கிறோம், அந்த தீவார் எங்களுக்கு வெகு நன்மை பாராட்டினார்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அதாவது 10வது வசனம், அப்போஸ்தலர் 28:10, அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பலேறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். பின்பு அங்கிருந்து அலெக்சாந்திரியா பட்டணத்துக்கு கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சிரகூசா பட்டணத்தைச் சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். பிற்பாடு அவர்கள் ரோமாபுரிக்கு வந்தார்கள். ரோமாபுரியிலே நூற்றுக்கு அதிபதி, அந்த ரோமாபுரியிலே இருந்த சேனாபதி இடத்திலே இவனை ஒப்பு கொடுக்கிறார். 30வது வசனத்திலே, பவுல் தனக்கு வாடகைக்காக வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டான். அந்த நாளில் இருந்த ரெக்கார்ட் சொல்லுது, பவுல் இன்னும் அங்கு இருந்தபடி அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்ததாகவும் கடைசியாக சிரச்சேதம் பண்ணப்பட்டதாகவும் சரித்திரம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான உள்ளே, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் போது நீங்கள் மட்டுமல்ல, உங்களோடு இருக்கிற அனைவரும் உங்கள் நிமித்தம் காப்பாற்றப்படுவார்கள். இவ்விதமாய் உங்கள் குடும்பத்தினர், உங்கள் ஊரார் எல்லாரும் தப்பி கரை சேர்வார்கள். அது எல்லாவற்றையும், தீமையாயிருந்த எல்லாவற்றையும் நன்மையாய் ஆண்டவர் மாற்றுவார். இந்த உலகத்திலையும் மாற்றுவார், வரப்போகிற நித்திய ஜீவனிலும் அவர் மாற்றி காட்டுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, சர்வவல்லமுள்ள ஆண்டவரே, பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு எங்களோடு பேசினீர். பவுலுக்கு நீர் சொன்ன காரியத்தை அப்படியே நிறைவேற்றினீர். பவுல் என்றைக்கு அந்த தமஸ்கு ரோட்டில் போகும்பொழுது ரட்சிக்கப்பட்டாரோ அன்று சொல்லப்பட்ட வார்த்தை, அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் முடிவு வரை நீர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றையும் நிறைவேற்றினீர் ஆண்டவரே. பவுல் வாழ்க்கையில் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், வருத்தங்கள் ஏராளம், எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கடைசியாக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று தன் ஓட்டத்தை முடித்த பவுலைப் போல எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்த தீமைகள், துக்கங்கள் எல்லாம் ஒரு நாள் நன்மையாக நீர் மாற்ற பண்ணுகிற தேவன். எங்களை குடும்பமாக, எங்கள் ஊராக, தேசமாக நாங்கள் தப்பி கரை சேர உதவி செய்கிற ஆண்டவர், நீர் எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அப்படி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து துக்கம் நீங்கி சமாதானம் சந்தோஷத்தால் நிரப்புங்க.
தீராத வியாதிகளை நீக்கி சுகப்படுத்துங்க. கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. இந்த பரீட்சை காலங்களிலே பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு பரீட்சை பயத்தை எடுத்து போட்டு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து ப்ரிப்பேர் பண்ணி நல்ல எக்ஸாம் எழுத கிருபை செய்யுங்க. அனைவரையும் உடைய உன்பின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. God bless you.